ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னாங்கன்னா, இந்த யார் அந்த குழந்தைகள் தற்கொலை பண்ணி இறந்தாங்களோ கண்டிப்பாக என்னுடைய ஆழ்ந்திரகல்கள் ப்ளஸ் நம்ம பாட்டியோட ஆழ்ந்திரகல்கள் நான் கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம்ண்ணா. ஏன்னா அவங்களுடைய ஃபேஸ் அவங்க ஃபேமிலி பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாரோட நெஞ்ச கூட அது உறுப்பும். பட் இந்த டாபிக் கண்டிப்பாக நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம் நடக்குது, இன்றைக்கி எக்ஸாம் நடக்கட்டும், நல்லபடியாக நடக்கட்டும். நீங்கள் எல்லா சேனல்ஸ் இருக்கீங்க, டிபேட் பண்ணுவோம், கண்டிப்பாக பேசுவோன்னா. பட் இன்றைக்கு மட்டும் இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்துங்கண்ணா. பிகாஸ் இன்னும் குழந்தைகள் ஆரம்பிக்கல, போயிருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. பட் நான் கன்சிஸ்டண்ட்டாக என்னோடய நிலைப்பாடு வந்து பல பேட்டிகளில் பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கிறேங்கண்ணா. இது ஒரு காமன் தேர்வு அக்ராஸ் இந்தியா நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்ப்பு இருக்குது, வேறு வேறு ஸ்டேட்டில் கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டில் ஒத்துக்கிட்டாங்க, எல்லா ஸ்டேட்டில் கூட ஒத்துக்கிட்டாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பேச வேண்டிய கட்டாயத்தில் கூட இருக்கோம்ண்ணா. கண்டிப்பாக நான் பேசுகிறேன், எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க, இந்த இஷ்யூ சால்வ் ஆகட்டும். பட் என்னுடைய நிலைப்பாடு வந்து நீட்டை நான் எப்பவுமே ஆதரிக்கிறேன்னு தான் நான் சொல்லியிருந்தேங்கண்ணா. பட் லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு சின்ன ஒரு பஃபர் வேணும்னு கேட்டிருந்தோம். அந்த பஃபர் டைம் கூட இப்போ முடிஞ்சு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ் குழந்தைகள் வந்து நீட்டில் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அப்போ ட்ரெஜெக்டியில் தான் இருக்கும், மிச்சவங்க சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு. ஸோ என்னுடைய ஒரே ஒரு வாதம் என்னென்னா, குழந்தைகள் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா இந்த தடவை கொரோனா பேண்டமிக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் ஒரு அன்சர்டனிட்டி, எல்லாத்துக்குமே எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, இன்றைக்கி நடக்குமா நாளைக்கு நடக்கணும். அன்சர்டனிட்டியில் வந்து குழந்தைகள் வந்து ஸ்பெசிஃபிக்கலி இந்த வருஷம் எக்ஸாம் எடுத்திருக்காங்க. ஸோ வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட், ரொம்ப ஒரு வருத்தமான விஷயங்கண்ணா. அந்த அன்ஃபார்ச்சுனேட் இதில் மைண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு மாதிரி வேவரிங் மைண்டில், நீட்டை பற்றி அவங்களுக்கு ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்குது. அதில் வந்து ஒரு சூசைட் ஒன்று ஆனதுக்கப்புறம் கண்டினியூஸாக காப்பி கேட் சூசைட்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒன்று நடந்ததுக்கப்புறம் டக் 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 டக்குன்னு வேகமாக நடக்கும் அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா. ஸோ மீடியா நண்பர்கள் கூட கொஞ்சம் இந்த ரிப்போர்ட்டிங்கில் நீங்கள்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க. பட் கொஞ்சம் இன்னைக்கு நாளைக்கு மட்டும் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அக்ரெசிவா என்ன பேசணுமோ பேசலாம் அப்படிங்கறது என்னுடைய கருத்துங்க. தற்கொலைகளுக்கு மத்திய அரசு, அதாவது பாஜக அரசு தான் பொறுப்பேற்கணும், மோடி அவர்கள் பொறுப்பேற்கணும் அப்படிங்கறத எதிர்கட்சிகள் வலியுறுத்துறாங்க. ஆனால் இது கவர்மெண்ட் எப்படி பொறுப்பேற்க முடியும் எனக்கு தெரியலீங்கண்ணா. பிகாஸ் 2013 நீட்டை பத்தி முதன் முதலாக நம்ம பேசும்போது அப்போ உண்மையான கட்சிகள் கூட்டணியில் யார் இருந்தாங்க நமக்கு தெரியுங்கண்ணா. டெல்லியில் நான் ஃபஸ்ட்டே பேசுன மாதிரி அரசியல் பேசுகிற டைம் இல்லைங்கண்ணா, இன்றைக்கி எக்ஸாம் முடியட்டும். ஸோ 2013 நீட்டை பற்றி ஒரிஜினல் டிஸ்கஷன் நடக்கும்போது டெல்லியில் இருந்த அரசாங்கம் எது, அதுக்கு கூட்டணி வச்சிருந்த அரசாங்கம் எது, அதுக்கப்புறம் 2016 நீட் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் நிறையா வந்துட்டாங்க, கோச் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் மாணவர்களும் ட்ரெயின் அப் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2020ங்கண்ணா, கிட்டத்தட்ட 4 வருஷம் நீட் எக்ஸாம் ஆகி 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேசுகிறோங்கண்ணா. அதனால் இப்போ வந்து எதிர்கட்சிகளோ வேறு கட்சிகளோ வந்து இதுக்கு வந்து பிரதமர் தான் பொறுப்பேற்கணும், பாஜக கட்சி தலைவர்கள் பொறுப்பேற்கணும்னு சொல்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்கூடிய கருத்து அல்லங்கண்ணா. பிகாஸ் இது வந்து 2016 4 வருஷம் ஆயிடுச்சு, நிறையா டிபேட் பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து அதிக அளவில் நீட்டில் பாஸ் ஆகிட்டு இருக்காங்கண்ணா. போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுமோ இந்த வருஷம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ எப்படி முடிச்சு போடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலீங்கண்ணா. கண்டிப்பாக அண்ணா, ஸ்டாலின் சார் அவர்கள் சொன்ன கருத்து வந்து கான்ஸ்டியூஷனலி நாட் பாசிபிள்ங்கண்ணா, சட்டத்துக்குட்பட்டு அந்த கருத்து கிடையாது. காரணம் என்னென்னா, நீட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவங்கெல்லாம் அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணது. ஸோ அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மாதிரி தான் போகுங்கண்ணா. அப்போ நீட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணி நீட் நடத்த சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் சார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீட்டை நீக்கிடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக சரியான கருத்தான்னு எனக்கு தெரியலிங்க. பட் இந்த டைமில் வந்து எல்லாருமே கொஞ்சம் மெச்சோர்டாக சிச்சுவேஷனை கூல் பண்ணி அவங்கள எக்ஸாம் முதல் எழுத வைக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்கண்ணா. அந்த அவர் சொன்ன கருத்தை தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான ஒரு கருத்துங்க. அண்ணா, நீங்கள் சொன்ன இதே விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் போகும்போது இந்த எல்லா விஷயத்தையுமே டிஸ்கஸ் பண்ணோம்னா, சுயாட்சி, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பவர்ஸ் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பவர்ஸ் இருக்குது, அது யூனியன் லிஸ்டா, ஸ்டேட் லிஸ்டா, கன்கரண்ட் லிஸ்டா. ஸோ சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு தான் ஒரு தீர்வு கொடுத்துருக்குறாங்க. நீட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க நடத்துறக்கான இது இருக்குன்னு. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னாங்கன்னா, 80% ஆஃப் சீட்ஸ் வந்து லோக்கலேட்டுக்கு போகுது. நீட்டில் வந்து நம்ம நடத்தக்கூடிய அந்த தேர்வில் 20% வந்து ஆல் இந்தியா போகுது, நம்ம ஆளுகளும் போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆன்டி ஃபெட்ரல், மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு சட்டம், எதிரான ஒரு எக்ஸாம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் எனக்கு தெரியலீங்கண்ணா. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடிக்கு போகும்போது அதே காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் எழுதுறோம்ண்ணா. சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடியும் காமனாக ஒரு போர்டு வச்சு தான் கண்டக்ட் பண்ணுறோம். ஐஏஎம் போகும்போதும் காமனாக, திருச்சியில் ஐஏஎம் இருக்குங்கண்ணா, அதுக்கு வந்து காமனாக வந்து ஒரே எக்ஸாம் தான் எழுதுகிறோம்.
ஸோ ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க வந்து ஒரு காமன் அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற பேட்டர்னுக்கு வந்திருக்கிறாங்க. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கிளியராக ஆராய்ஞ்சு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இது வந்து மாநில சுயாட்சிக்கோ ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சருக்கோ ஆப்போசிட் இருக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கண்ணா. அதனால் நான் முதல்லே சொன்ன மாதிரிங்கன்னா இந்த எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக டீட்டெயிலாக பேசினா மக்களுக்கு உண்மை தெரியணும், ஊடகங்களும் கரெக்டாக அவங்கள போய் ரீச் பண்ணணும். பட் இன்னைக்கு ஒரு நாள் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நண்பர் அவருக்கு நான் சொல்லுவேன். நீங்க கேட்ட ஸ்பெசிபிக் கேள்விக்கு வந்து எப்படி நீங்க ஒரு ஐஏஎம்ஓ ஐஐடியோ மெடிக்கல் காலேஜோ கம்பேர் பண்றீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் போர்ட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் இண்டிவிஜுவலாக நான் இப்படி தான் மெடிக்கல் காலேஜ் நடத்தும் அப்படின்னு இல்லைங்கன்னா ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு காமன் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கு தான் நமக்கு ஒரு போர்டு இருக்குது. அந்த புதிய கல்விக் கொள்கை முறையில் பார்த்தீங்கன்னா அந்த போர்டை நம்ம அபாலிஷ் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம்னா, ஸோ ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு கொண்டு போய் யூனிஃபார்மிட்டி அக்ராஸ் த கண்ட்ரி கொண்டு வர்றாங்கண்ணா. இப்போ என்னுடைய ஒரே வாதம் என்னென்னாங்கன்னா, நீட்டு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு கவர்மெண்ட் மாணவர்கள் அரசாங்க கல்லூரிகளுக்கு போனாங்க, மெடிக்கல் காலேஜுக்கு போனாங்க, நீட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ அரசாங்க மாணவர்கள் மெடிக்கல் காலேஜுக்கு போனாங்க அப்படிங்கிறத ஒரு கரெக்டான கம்பேரிசனாக இருக்கும். அந்த டேட்டா தான் இப்போ எல்லாருமே வந்து சுற்றி சொல்லிட்டு இருக்கோம்னா, அதனால் அந்த டேட்டா வச்சு நம்ம ஆர்கியூ பண்ணுவோம். அந்த நாலு வருஷத்தில் நீட் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, யாருமே அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறது இல்லை. 2016, 2017, 2018, 2019, 2020 எக்ஸாம் முடிட்டுங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய ஆர்கியூமெண்ட் வந்து அதை பொறுத்து தான் இருக்கணுமோ தவிர, ஒரே ஆர்குமெண்ட் வந்துங்கன்னா, இப்ப நீட் வந்ததுக்கு அப்புறம் உண்மையாலுமே கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆனாங்களா, இந்த எஜுகேஷன் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற மாஃபியா ஸ்ட்ரக்சர் உடஞ்சிருச்சா அப்படிங்கறதான் கேள்விங்கண்ணா. இது வந்ததுக்கு அப்புறம் என்னைய பொறுத்தவரைக்கும் கட்டாயமா பாத்தீங்க அப்படின்னா, எஜுகேஷன் மாஃபியா அப்படிங்கிறது பெரிய லெவல் உடஞ்சிச்சு. இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்க கொடுக்குற டொனேஷன்ஸோ பேமெண்ட் சீட்ஸோ பார்த்தீங்கன்னா நீட் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட இது உள்ளே வந்திருக்குதுங்கண்ணா. அதனால் நம்ம டேட்டா வச்சு ஆர்கியூ பண்ணுவோம், அதுக்கு நேரம் இருக்குது. இன்னைக்கு வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்துங்க சொல்லுங்க. அண்ணா ஒரு நிமிஷங்கண்ணா, இதே டேட்டா வந்து அரசாங்கத்தில் இருக்கலங்கண்ணா. நாங்கள் வந்து டேட்டா வைக்கக்கூடிய ஒரு நிமிஷம்ண்ணா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இதே டேட்டாங்க வந்து அரசாங்கத்திட்ட இருக்க வச்சு ஆர்கியூ பண்ணுவாங்கண்ணா. ஆர்கியூ பண்ணுவோம், டிபேட்ஸ் இருக்கு நிறைய, ஆர்கியூ பண்ணுவோண்ணா, ஆர்கியூ பண்ணுவோண்ணா. ம், ஆறு பேர். இல்லைண்ணா, நீட்டுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கவர்மெண்ட் மக்கள் போனாங்க நீங்க வந்து ஓகே. இப்போ எல்லாருமே ஜென்ரலாக வந்து என்சிஆர்டி சிலபஸில் வரும், 1961 ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நீட்டு பார்த்தீங்கன்னா ஓர ஓ எக்ஸாமினேஷன் பேட்டர்னே வந்து ஒரு 50% ஆஃப் குவஸ்டின்ஸ் வந்து ப்ளஸ் ஒன்லேருந்து வருது, 50% ப்ளஸ் டூலேருந்து வருது இல்லையாங்கண்ணா. இப்போ தமிழ்நாட்டில் ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ப்ளஸ் ஒன் எக்ஸாம் அப்படிங்கிறதே நடத்துறதில்ல. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் கிளாஸஸே நடத்தாமல் ப்ளஸ் டூ அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். முக்கால்வாசியாக நடத்தலை. அதனால் நான் சொல்கிறது கே ஒரு நிமிஷம் சொல்கிறது புரியுங்க, சொல்கிறத கேளுங்கண்ணா. அதனால் வந்து இதை நீங்கள் ஆராயணும் அப்படின்னா உட்காந்து பேசுவோம். எல்லாருமே வரட்டும், தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க, இது ஆன்டி ஃபெட்ரல் கிடையாது, இது ஆன்டி புவர் கிடையாது, ஆன்டி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸாம் நடக்கட்டும், இந்த எக்ஸாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வரப்போகிற டேட்டாவை பாருங்கள். அந்த டேட்டா வச்சு 5 வருஷம் டேட்டா நம்ம கையில் இருக்குது, 16 to 20 5 வருஷம் டேட்டா இருக்குது. அது உங்களுக்கு ஒரு ஃபேர் கம்பேரிசன் ஆர்கியூ பண்ணுறதுக்கு. உண்மையாலுமே நீட்டு வந்ததுனால ஒரு புவர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பெனிஃபிட் ஆயிருக்கா இல்லையா, அப்போ ஒரு ஃபேர் கம்பேரிசன் பண்ணுவோம். எதிராக செயல்படுவேன் சொல்லிங்க ஒரு நிமிஷம். அதாவது வந்து நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு மாட்டை வந்து மாட்டு வண்டிக்கு முன்னாடி தான் வைக்கணும், மாட்டு வண்டியை மாட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது. டேட்டா வரட்டும் பேசுவோன்னு தான் நான் சொல்கிறேன். குழந்தைங்க படிக்க முடியலன்னு சொல்கிறாங்க, குறிப்பாக இந்த கிராமப்புற மாணவர்கள் நீட்டுக்கு நாங்களெல்லாம் தயாராக முடியலன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன்
பாஜக அரசு கண்டிப்பா நீட் வேணும் அப்படிங்கறத வலியுறுத்துறீங்க. அண்ணா நீங்க ஒரு நிமிஷம், நீங்க தயவு செஞ்சு இதை வந்து ஏதோ கவர்மெண்ட் வெர்சஸ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி மாத்த முயற்சிக்காதீங்கன்னா, இது பாஜக அரசு மட்டும் இல்லை, இந்தியாவில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்காங்க, எல்லா ஸ்டேட்ல அவங்கள ஆட்சியில் இருக்காங்க, எல்லா பக்கம் இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்காங்கண்ணா. என்னோட ஒரே கேள்வி தான், தயவு செஞ்சு பாஜக அரசு வெர்சஸ் தமிழ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி மாற்ற முயற்சிக்காதீங்க. கேரளாவில் இருக்கு, கேரளாவில் என்ன பண்றாங்கண்ணா, அவுட் எங்க உங்களுக்கு தமிழ்நாடு தவிர எங்க நீட் ப்ரொட்டஸ்ட் நடக்குது சொல்லுங்க, எந்த ஸ்டேட்ல யாரு பண்ணாங்க அண்ணா? ஆறு ஸ்டேட்டோட அரசியல் தலைவர்கள் சிஎம்மா இருக்கவங்க பொலிட்டிக்கல் ரீசன்க்காக போயிருக்காங்க. எங்க வந்து ஒரு நிமிஷம், எங்க வந்து மாணவர்களோ பெற்றோர்களோ ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்லயோ அல்லது வேற காங்கிரஸ் ஆளக்கூடிய ஸ்டேட்லயும் எங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க? விஷுவல்ஸ் காமிங்க, போட்டோ காமிங்க, போட்டோ காமிங்க. கவர்மெண்ட்ல இருந்து வந்து யாரோ வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பர்பஸ்க்காக பண்றதுக்காக எப்படி வந்து நீங்க வந்து மாணவர்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்றதுங்கண்ணா, பக்கத்து ஸ்டேட்ல கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கு, வேற ஸ்டேட்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு, அங்க ப்ரொடெஸ்ட் பண்ற விஷுவல காட்டுங்க. ஒரு குழந்தையோ பெற்றோரோ ரோட்டுக்கு வந்து எனக்கு நீட்ட வேண்டாம்னு சொல்ல விஷுவல காலுங்க, அப்புறம் நான் பேசுவோம். அரசியல் அரசியல் வேறங்க, அதை விடுங்க. கண்டக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி நம்ம இருக்கு. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எக்ஸாம் ஃபுல்லாக எழுதுறாங்க, சாயந்தரம் பாருங்கள் எவ்வளோ பேர் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போக முடியல, எவ்வளோ பேர்த்த வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து உள்ளே விடலை, கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு செப்பரேட்டாக இது பண்ணியிருந்தாங்களா, சேஃப்டி மெக்கானிசம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்களா? கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க, ஆர்குமெண்ட் வரீங்களா? ஸோ நீட் இன்றைக்கி நடந்தது என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு இதுதான். ஏன்னா கேரளா ஆல்ரெடி நடத்தி காட்டிட்டாங்க, கர்நாடகாவும் ஒரு என்ட்ரன்ஸ் நடத்தி காட்டிட்டாங்க, தமிழ்நாடு மட்டும்தான் நம்ம எந்த எக்ஸாமே நடத்தலை. காரணம் என்னென்னா, கொரோனா இருக்குது, கொரோனா இருக்குன்னு வேறு ஸ்டேட் நடத்தி காட்டியிருக்காங்களே. கேரளாவில் வந்து லாஜிஸ்டிக்லி இட் இஸ் டஃப், போட்டில் வர்றாங்க, ஆற்றுல வர்றாங்க, படகுல வர்றாங்க, வந்து பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ தமிழ்நாடு அப்சல்யூட்லி கேப்பபிள். இன்னைக்கு ஃபுல்லாக எக்ஸாம் நடக்கட்டும், உங்கள்கிட்ட விஷுவல்ஸ் இருக்குது, அப்புறம் ஆர்கியூ பண்ணுவாங்கண்ணா, நீட்டு சரியான முறையில் நடந்ததா இல்லையானு அப்புறம் அந்த ஆர்குமெண்ட் வச்சுக்கோங்க. ஏற்கனவே மருத்துவமே வணிக ரீதியாக போயிடுச்சு, மாஃபியாவே ஆயிடுச்சு, இப்போ மருத்துவ கல்வியே வந்து மாஃபியா மாதிரி ஆயிடுச்சு சார். அங்கங்கே நீட் தேர்வு மையம் சொல்லி லட்சக்கணக்கில் ஏழை மாணவர்கள் விட்டப்படுகிறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் மருத்துவத்துக்கு போனவங்கெல்லாம் பாருங்கன்னா, எந்த ஊர்லேருந்து போகிறாங்க, எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லேருந்து போகிறாங்கன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் ஒரு மூணு நாலு ஹப் இருக்குது, அங்கே தான் அதிகமாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஃபேர் கம்பேரிசன் கிடையாதுங்கண்ணா. ஸோ இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு வணிகமாக மாறிடுச்சு, உடைக்கிறதுக்கான முயற்சி தான் புதிய கல்விக் கொள்கை. எக்ஸாக்டாக நீங்கள் சொல்கிற அதே பாயிண்ட்டுக்கு தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்திருக்கு. ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் முடிச்சதுக்கப்புறம் சிம்பிள் டிகிரி வாங்கிக்கலாம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், ஃபுல் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணினா கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸோட மாஃபியாஸ் எஜுகேஷனல் லாபி இதை உடைக்கிறதுக்காக தான் புதிய கல்விக் கொள்கை வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கல்விக் கொள்கையை படித்து பாருங்கள், அதுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக எகேன்ஸ்டாக தாங்கண்ணா இருக்குது, யாருமே சப்போர்ட் பண்ணலையாண்ணா. அண்ணா வேறு ஏதாவது சப்ஜெக்டில் கேள்வி இருந்தால் கேட்டலாங்கன்னா, செயற்குழு லேட்டாக இருந்தா சார், செயற்குழு மற்றபடி சார் எப்படி சரிங்க அண்ணா? என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தவறா தாங்க நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க வந்து இந்த 2 லட்சம் 1 லட்சம் அப்படிங்கிற ஃபீஸ் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பணக்கார ஃபேமிலியில் இருக்காங்க, அவங்களால அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் போக முடியுது, வேறு வேறு இதில் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்கன்னா, இப்போ மட்டும் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி இருந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு இருந்துச்சு. அது எல்லாமே உடைக்கணுங்கண்ணா. அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி, பணம் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி மாறிடுச்சு. நம்மளுடைய ஹெல்த் மாதிரி அதை உடைக்கணும், உடைக்கிறதுக்கான முயற்சி தான். நீங்கள் இது வேண்டாம், நான் பழைய மாடலுக்கே போகிறேன்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி தான் கன்யூ ஆகிட்டு போயிட்டே இருக்குங்கண்ணா. தருமபுரி எம்பி அவர்கள் வந்து நேரடி விவாதத்துக்கு அழைச்சாருங்கன்னா, நானும் வந்து டேட் கொடுத்துருந்தாங்கன்னா, எனக்கு கோயம்புத்தூர் செயற்குழுல இருந்தா இன்னைக்கு சென்னை இருக்கிறேன், நான் வந்து சொன்னேன் நெக்ஸ்ட் சனி ஞாயிறு, அதுக்கு அடுத்த சனி ஞாயிறு, அதுக்கு அடுத்த சனி ஞாயிறு, 6 டேட் கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கங்கன்னு. செந்தில் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் பார்லிமெண்ட் போகணும், அதனால் நேற்று மட்டும் இருந்தால் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்கண்ணா. ஸோ நேற்று எனக்கு என்னுடைய கட்சி வேலைகள் இருக்குது, அதனால் நேற்று புதுசாக வந்து இன்னொரு டேட், இந்த 6 டேட்டை திரும்ப வலியுறுத்தணும். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ட்விட்டரில் வந்து நான் வர முடியாது,
நான் சொன்ன டேட்டுக்கு நீங்கள் வரல, அதனால் நான் வரமாட்டேன். ஸோ டிபேட்டுங்கிறது டிபேட்டுங்கண்ணா, அது இன்றைக்கும் பண்ணலாம், நாளைக்கும் பண்ணலாம், நாளானிக்கும் பண்ணலாம். அவருக்கு பார்லிமெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு கட்சி வேலைகள் இருக்குது. ஸோ நான் கொடுத்த டேட் இன்னும் நிற்குதுங்கண்ணா, நான் கொடுத்த டேட்டு இந்த வார கடைசி நிற்குது, அதுக்கு அடுத்த வாரமும் நிற்குது. பார்லிமெண்ட் முடிஞ்சு 1ஆம் தேதி பார்லிமெண்ட் முடிஞ்சு 3ஆம் தேதி 4ஆம் தேதியும் டேட் இருக்குது. ஸோ செந்தில் சார் நான் ரொம்ப மதிக்கிறேன், ஒரு ஒரு தருமபுரி மக்கள் வந்து எலெக்ட் பண்ண ஒரு எம்பி, அதனால் அவர் எப்போ டிபேட்டுக்கு ரெடினா கூட நான் டிபேட் பண்ண தயாராக இருக்கேன். அவர் ஆனால் என் டேட் இருக்குங்கண்ணா, அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்கோட பண்ணுவோம்ண்ணா. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.